கட்டி குடிச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும். உள்ள இருந்தா வர்றியா? எல்லாமே உள்ள இருந்தா வந்தான். ஆத்தா சாமா உலகத்தையே படைச்சவன் ராஜா, சொந்தமா தாய் மாமா இருக்கு அவனுக்கு, பேர் நம்பி ராஜன். அவருக்கு எட்டு ஆம்பளை புள்ள இருக்கு. எட்டு ஒரே ஒரு பொய் மானமில்ல, ஒரு மயிரும் இல்ல. தங்கச்சியா நோங்கி வந்திருக்கேன். மலையேறி போனாலே மாமே வச்சு உதவி வேணும்னு சொன்னாங்க. ஆமா, அது எதுக்கு மச்சான் சொன்னாங்க? அது காரணம் இல்லாம காரியம் இல்ல. ராமாயண மகாபாரதம் சொல்றாங்க இல்லையா, இதிகாசம். சரி, நம்ம என்னத்த படிச்சோம்? 48 ராமாயணம் இருக்கு இந்தியாவில், 48 ராமாயணம் இருக்கு. 48 நான் தெரியாம வாட்சி தொலைச்சு விட்டேன். ராமனுக்கு ராவணேஸ்வரன் சண்டை, ராமனுக்கு ராவணேஸ்வரன். ஒரு ஆச்சரியம் பாத்தியா, ராமி அப்பனுக்கு மூணு கொண்டாட்டி, பட்டத்துக்கு கொண்டாட்டி, அது இல்லாம தனியா இருக்கு. அதே மாதிரி ராமணேஸ்வரி அப்பனுக்கு மூணு கொண்டாட்டி. என்ன கணக்குன்னா, கோசல கைகை சுமித்ர வந்து தசரதி முண்டாட்டி, ராவணேஸ்வரி அப்பன் பேர் விச்சிதவாகு, அவனுக்கு மூணு கொண்டாட்டி, புறகட மாலினி வாக. இந்த புறகடைக்கு பிறந்தவனா ராவணேஸ்வரனும் கும்பகர்ணனும், மாலினிக்கு பிறந்தவன் தான் விபீஷனே, இந்த வாகைக்கு பிறந்தவன் கரதூசனே சூர்பனக. இந்த மாதிரி கணக்கு இருக்கு. அப்படி இருக்கும் போது ராவணன் தோத்துக்கிட்டே இருந்தானா, தோத்துக்கிட்டு இருக்க வருத்தமா இருந்தானா? மூத்த மகன் யாரா? இந்திரஜித் ஒருத்தர் இருந்தா, மேகநாதன் சொந்த பேர். ஏன் அப்பா நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. ராமர் கூட அந்த சந்தல பண்றேன். அப்படின்னா ஒரு கணை எடுத்துட்டு போனா, அந்த கணை தான் நாகாசுரம், நாகபாச கணை. அது அப்படியே கொபக்கு கொபக்கு கொபம் கட்டிட்டே வந்து விஷத்தை, அந்த விஷம் வரப்பட்டு அப்படி போய் மட்ட மிளகா சாஞ்சிட்டாங்க. ராமர் கூட்டம் பூரா சாஞ்சிருச்சு. அதுல ரெண்டு பேரும் மட்டும் நிமிந்து இருந்தேன், புழைச்சிருந்தேன். ஒருத்தர் ஜாம்பவானு கரடி மாதிரி இருப்பான்ல, கரடி ராய அவன், இன்னொருத்தர் அனுமார். ரெண்டு பேரையும் சிரஞ்சீவி பட்டம் வாங்கினால சாவு வரல. அதுல பாரு, ஜாம்பவான் வந்து யாரு அப்படின்னா பெரிய கெட்டிக்காரன். அவனை சொன்னா விடிஞ்சு போயிரும் பெருமையை சொன்னான். அவன் என்ன பண்றான் இவர்கிட்ட சொல்ல, அனுமார் கிட்ட, அனுமார் பெருமை அவன் தான் சொல்றான், என்ன ஓரமா உட்கார்ந்து இருக்க, நீ தானே கடலை தாண்டனம்டா, ஐயோ என்னால முடியாதுன்னு. அனுமார், நீ யாரு உனக்கு தெரியலடா, சின்ன வயசா நீ சூரியனை படம் நினைச்சு தவணவன்டா, சூரியனை பிடிக்க தவணவன், இந்த இலங்கை இருக்க இலங்கையை தவ முடியாதா அப்படின்னு பெருமையை தெரிய வச்சவன் சொல்றேன். நம்ம கூட்டத்தை நம்ம தான் காப்பாத்தணும், பூரா மட்டமெல்லாம் கிடக்குது. வணக்க இமயத்துக்கு போ, அடியில மூலிகை இருக்கு, சஞ்சீவி மூலிகை கொண்டு வாங்கினாரு. என்ன பறந்து வரும்போது, பறந்து வர வேகமா வர்றேன், அந்த வந்த வேகத்துல மாப்பிள, அந்த வாயு வேகத்துல வரும்போது ஒரு பகுதி பிஞ்சு மலையில, மதுரைக்கு வடக்க திண்டுக்கலுக்கு தெற்க விழுந்துச்சான். அதான் நம்ம சிறுமலைங்கிறது ஐதீகம். அதுல பாரு, ஒரு முகட்டுக்கு பேரு, முகட்டுக்கு பேரு பளிச்சு காணல்னு பேரு. பளிச்சு காணல் ஏன் பேரா? பழியங்கிற இனம் குடி இருந்தாங்களா? செட்டியூல் ட்ரைபு மாயமச்சினாங்க. ஏன் மாயமச்சினா இடுப்பு கயிறை உயிரை எடுத்து புடிச்சுக்குவேன், ஆத்தாடி
இந்த கையில இருந்து போனா தங்கச்சி தாலி கை இறந்துருமே, அக்கா தாலி கை இறந்துருவேன், உயிரை எடுத்து பிடிச்சுக்குவேன். சரி, பங்காளி என்ன பண்ணுவேன், நல்லா நடுவு அந்தரமா தொங்கும் போது கையில வெட்டி விட்டுருவேன். ஏன் இவன் ஜெத்தாச்சு ஆகட்டான், இவன் பொண்டாட்டிய நம்ம சேர்த்துக்கலாம்டா. அதே மாதிரி பாரு, தூத்துக்குடியில முக்குளிச்சு முக்தெடுப்பேன், செம்படுவேன். அவனும் அப்படிதான் மாயமைச்சன குடிப்பேன், நல்லா பழைய சோத்து நல்லெண்ணெய் ஊதி வீடு கட்டிக்கிட்டு உள்ள கைத்த கட்டி முக்குளிச்சு முத்தெடுப்பேன். கயிறு கட்ட முள்ள கயிறு அசைப்பேன், மாயமச்சனை கிழக்கு தூக்கி விட்டுருவேன். பங்காளி ஒரு கல்லை கெடு சுனாமியா போடான்றான். மலையில ஏறணும்னாலும், மனையில உட்காரணும்னாலும், கடல்ல மூழ்கணும்னாலும் மாமியமச்சன் தெய்வ தேவன்னா ஓ தங்கச்சியை கூப்பிட்டு விடுறியா? அங்க தடவாத அக்கி வந்திருக்கு, நிறைய உறவா இருக்கட்டும். ஆமா, நீ அவ்வளவு அமுக்கு மாப்பிள அஞ்சறையில கரும்பு நரம்பு போல மானே ஏ மயிலே ராணா செல்வி உண்மை மக்கள் நான் அவர் துரத்தி வந்த மானு நம்ம வனத்துக்குள்ள போயிருக்கா பிடிக்கணும் வந்திருக்காரு. சபை நாகரிகத்தோடு பேசணும், நாகரிகமே தெரியாது. எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பேச்சது, ஒழுங்கா பேசணும். உங்களுக்கு மரியாதை வச்சிருக்கீங்க, மரியாதை காப்பாத்திக்கணும். சரி, தேவையில்லாம என்ன செய்யுங்கிறப்ப மாப்பிள்ள அஞ்சறையில அஞ்சு ஆயிடுச்சா, அதுக்குள்ளேயுமாயா தாரா அவள் வரும், தாரா அவள் வருவாள் கண்கள்
தவிப்பதை தான் அறிவார. பெரிய குட்டி அடைஞ்சு எனக்கு இந்த சின்ன குட்டி மேல ஆசை. ஆனா குட்டி இன்னும் வயசுக்கு வரல, கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டேன், வந்துருச்சு குட்டி, பெரிய மனுஷன் ஆயிருச்சு. பிடிக்கலாம்னு போனா மான காணா தேடி அப்படி அலைஞ்சு மாப்பிள்ள அழகும் போது இனத்துக்கே பொதுவான பெரிய மனுஷன் சொன்னாரு, மான் இங்கே தான் இருக்கு போய் பிடினார். வந்து மானை பார்த்துட்டேன், மானை பார்த்துட்டேன் ஒரு மாதிரி பிடிக்கணும், எங்க இருக்கு பிடிக்கலாம்னு பார்த்தா சொந்தக்காரர் வந்தார். இருக்கு மாமா மானன்னார். எங்கையா இருக்குன்னு மேற்கே போகமலை வெங்கடம். என்னையா சொல்றேன்னு மேற்கே போகலம்பளைனா மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்க ஊரின் வங்காள கடல், தெற்க பினாகினா அண்ணாத்துறை பிறந்த காஞ்சிபுரம், வடக்க வெங்கடம்னா ஏறுகொண்டா வெங்கட்ரமனா கோயந்தா கோயந்தாங்கிறாங்களா திருப்பதி மலை. நடுவுல மான இருக்குனார். வந்து மானை பாத்துட்டேன், மானை பிடிக்கவா பாத்துக்கிட்டே இருக்கேன்ல. பேசுறீங்க ஏகப்பட்ட பாட்டு பாடி வந்தா அது வேடம் பாட்டு பாடி வந்து எதுவும் பேசி தேவையில்லாம நீ வந்து எனக்கே தெரியல. Yeah.
செல்ல துடிச்சு குற்றால சரது கண்ணுறவுறவன் உன்ன நினைச்சு நான் உன்ன நினைச்சு என் ஒட்டுமொத்த குத்தகையா உன்ன நினைச்சு யாராவது வேடுவர் வந்தா இவர் வேட்டை ஆடுவாரு மான பிடிப்பாரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கா. ஆனா உங்களை பார்த்தா வேட்டைக்கு அந்த மாதிரி தெரியல. இந்த இடத்துக்கு வேடுவருக்கு சம்மந்தமான ஆளும் கிடையாது, ஆனா மானும் வரல. அது எப்படி ஏங்கிட்டு போய் மானை கேட்டு வந்திருக்கீங்க? இருக்குல்ல, இங்க வந்திருக்குல்ல. அடலையும் சொன்னதுக்கு வந்திருக்கலாம். எப்படி பேச்சு? உனக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல, வேட்டையாடவும் தெரியல, பேசவும் தெரியல, இங்க மான் பிடிக்க வழியும் தெரியல. உலகமே அப்படித்தான் சொல்லுது. தான் கலவாணி அசைவிட்ட நம்பாதுறாங்கிற மாதிரி என்ன அப்படின்னா தெரியாதவே போய் யாரு வீட்டுக்கு வீட்டுலயா? ஆமா, தலையாரி நானே தலையாரி என் வீட்டுல ஒருத்தர் அந்த மாதிரி இந்த இடத்துல என்கிட்ட எல்லாம் மான் உள்ள போச்சு. காவல்கள் இருக்கு, மான் இருக்கு, என் முன்னாடியே இருக்கு. பிடிக்க தெரியாது சொல்லாத, நான் பிடிக்கலன்னு அப்படின்னு சொல்லுவேன். மேல சாஞ்சன சட்னி ஆயிரம். அது மட்டும் இல்ல, அந்த மானை பிடிக்கலாம். அத என்னுடைய பாதை. வளவிரிச்சு மானை பிடிச்சிருக்கான், செலவச்சு மானை பிடிக்கலாம். ஏமாத்தான் மாட்டேன் என்னை நம்பிட்டேனா காப்பாத்துவேன் ஏமாத்துவனா உலகத்துல யாரும் பிடிக்க தண்ணி பிடிக்கல அன்பு பிடிக்கவனேவா அன்பு பின்ன தெரியாதா போட்டி போட மாட்டியா? மயிரை விரிச்சு போட்டு அழிகிற பாஞ்சாலி அவளுக்கு மயிரம் நல்லா